சோ இப்ப வினர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுப்போம். அந்த டாப் 3 வினர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி சீரிஸ் அதுக்கு வந்து சிறந்த ஆளு நம்ம மதன் சார் தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா படங்களையும் பார்த்துட்டு இருக்காரு. சோ மதன் சார், பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி சீரிஸ் யாருக்கு? சரி, அதுக்கு முன்னால கொஞ்சம் சம்மிங் அப் மாதிரி அவ்வளோ ஈஸியாக சொல்லி சஸ்பென்ஸே போயிடும்ல. ஆஸ் யூஷுவல் சஸ்பென்ஸ். இவங்கெல்லாம் ரெண்டு வாரத்து, இவங்கெல்லாம் ரேர். இவங்கெல்லாம் இங்கே மேடையில் வந்திருக்கிறது ஆல் பெரிய ஜாயின்ட்ஸு. ஓகே சார், நீங்கள் ஏதாவது? இல்லை இல்லை, வழக்கமாக நான் வந்து பேசுகிறதுக்கு தயங்குவேன், ரொம்ப கம்மியாக பேசுவேன், ரொம்ப கம்பல் பண்ணால் தான் பேசுவேன். பட் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நம்ம நாளைய இயக்குநர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 4 வார்த்தைகள் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தேன். அதாவது இன்றைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள் என்று பிரமிப்பா இருக்கு. இந்த சிந்தனையெல்லாம் எனக்கு அந்த காலத்தில் வந்ததே இல்லை. அசத்தலா இருக்கு, எல்லாரும் கலக்கறாங்க போட்டு. அப்புறம் இன்றைய காலகட்டம் எப்படி முன்னேறி இருக்கிறது என்றோ, எப்படியெல்லாம் சீரழிந்து கிடக்கிறது என்றோ இந்த குறும்படங்கள் நம்மை நினைக்க வைக்கிறது. அப்போ ஒரு ஃபாரின் ஃபிலிம் பார்க்கணும்னு நினச்சா டெல்லிக்கு ஓடணும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்க, அதுவும் அந்த டெல்லி குளிரில் பார்க்கணும். இப்பெல்லாம் தடிக்கு விழுந்தால் ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஃபோரம்ஸ் இருக்குது. 2 மாதத்துக்கு ஒரு முறை எங்கேயோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது சென்னையில் மட்டுமே. அந்த டிவிடிஸ் எல்லாம் ஏராளமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நாளைய இயக்குநர்களுக்கு சொல்கிறேன், கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் ஆல் தி அவர்ஸ் 24/7. இந்த சூப்பர் ஹிட் ஷோவான நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியிலே, அதுவும் கலைஞர் டிவியின் கிராண்ட் ஃபைனல் ஷோ நேரத்தில் நான் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, இவங்களாம் நாளைய இயக்குனர். ஒரு காலத்தில் நீங்களும் இந்த மாதிரி எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பீங்க. ஃபியூ வேர்ட்ஸ். முதல்ல இந்த கான்செப்ட் உருவாக்குனவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அப்புறம் இதை வந்து ஒளிபரப்புகிற கலைஞர் டிவிக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது என்கிட்ட இருக்கிற 2 அசிஸ்டன்ட்ஸ் வந்து இதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பார்த்து செலக்ட் பண்ண அசிஸ்டன்ட் தான் என்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இயந்திரங்களில். அதே மாதிரி இதில் ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா டாபிக்ஸ், அதாவது அந்த கதை. இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு எடுத்துக்கிட்ட அந்த டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்படியெல்லாம் இந்த மாதிரி தீமெல்லாம் கூட வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைக் இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் கலர்னு சொல்லிட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கான்செப்ட். அப்புறம் இன்னொன்று எனக்கு டைட்டில் ஞாபகம் இல்லை, இந்த சவுண்டை பேஸ் பண்ணி அந்த ஒரு தோட்டா விலை என்னன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் லைக், அதுவும் ரொம்ப அந்த தீம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போவாது நீங்கள் சொல்லியே ஆகணும், நம்ம நாளைய இயக்குனரோட பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த சீரீஸ். பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த சீரீஸ்னாக்க, நாங்கள் இதை கம்ப்ளீட் ஃபைனலிஸ்ட், ஒரு குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ்னு வந்ததில் எல்லா படங்களையும் பார்த்துட்டு அதில் பெஸ்ட் ரொம்ப ரொம்ப நாட்டி அண்ட் க்யூட் ஒரு படம் ஒன்று நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது யுனானிமஸாக வி ஹேட் ஏ கமிட்டி. ஈவன் கலைஞர் டிவியில் கூட திரைக்கு பின்னால் எங்கள் கூட உக்காந்துட்டு பெரிய உதவியாக இருந்தாங்க. கன்ஃபியூஷன் வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சரியாக சொல்லி தொலைங்களையான்றீங்களா? உங்களை எல்லாருக்கும் தபேலா வாசிக்க தெரியுமா? தபேலா வாசித்த கழுத நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. அதுவும் தெரியுமா? அதுதான் அந்த படத்தினுடைய தலைப்பு, best film of the whole series. Nalaya iyakura nee dandalaya iyakura. Nalaya iyakura nee dandalaya iyakura. Best director of the series yaarukku sir? சரி, அதுக்கு முன்னால் அவங்க யாராவது வாழ்த்தலாம் பண்ணலாம். எனது மானசீக ஆசான் பாலச்சந்தர் உள்ளிட்ட இந்த சபைக்கு எனது வணக்கத்தையும் கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைஞர் தொலைக்காட்சியில் நடத்திய நிகழ்ச்சியிலே இது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்று கருதுகிறோம். திரையுலகிற்கு கலைஞர் தொலைக்காட்சி என்றென்று துணையாக இருக்கும் என்பதற்கு நாளை இயக்குனர் நிகழ்ச்சி முக்கியமான
ஆவணமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை இயக்குநர்களை வாழ்த்த கலை உலக சாமான்கள் இயக்குநர்கள் அனைவரும் இந்த மேடையில் வந்து நிற்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுக்கு வந்து ஜெயவேல் வந்து ஒரு முக்கிய காரணம். அவர் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு போத்தன் அவர்களும் மதன் அவர்களும் பெரிய வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பு நடக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. அதனால் வந்து தொடர்ந்து வந்து கலைஞர் டிவியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதையும் தெரிவித்து. அகைன் த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த சீரீஸ் தானே கேட்டீங்க நீங்கள்? அதே தான். அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. யா மணி சரி ஓகே. ஸோ பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த ஹோல் சீரீஸ் இதில் நாங்கள் எவ்வளவு முட்டி மோதி ஆர்கியூ பண்ணி ஒத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சண்டை போட்டாலும் கூட மிடில் டை தான் வந்தது பிட்வீன் சார் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் பாலாஜி. Both of them have consistently performed so well. So both of them deserve a big hand from you. We are very, very happy. It's a tie. Thank you so much. Thank you so much, Karthik. And thank you so much, Balaji. Congratulations all over again. And Ippo, இன்னைக்கு நீங்க பார்த்த அந்த எட்டு படத்துல டாப் த்ரீ ஃபிலிம்ஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு I request Director Shankar to announce all the three awards, please. Third place, ஒரு ஷாட் தமிழரசன். Give him a big hand. Okay, the third place is தமிழரசன் பேர் அந்த அவார்டும் அதோடு சேர்த்து வைஸ் அவர் இந்த கோல்டும் கிடைக்கும். Congratulations, Tom. அடுத்த படியா செகண்ட் பிளேஸ் 7 சவரன்ஸ் ஆஃப் கோல்டும் அந்த அவார்டு ஜெயிக்க போற அந்த லக்கி டிரெக்டர் யார்? செகண்ட் பிளேஸ் நீர் கார்த்திக் சுப்ராஜ். Okay, so second place, Jay Chirkar, Karthik Subraj, 7 sovereigns of gold and the award. Ippo, yellaro wait panitirukra, and the first place, and the first place Jay Chirkar, and the director, yaar? Any guesses? Yaar, kekla. Unga guess correct ah irukalya angaradha nama Shankar sir da sollu. Anyway, avaroda award enna angaradha na sollirren. பெஸ்ட் டைரக்டர் அவார்டோட சேர்த்து அவருக்கு 10 சவரன்ஸ் ஆஃப் கோல்ட் கிடைக்குது. ஸோ லெட் மீ சி ஹூ இஸ் த லக்கி வின்னர். சங்கர் சார், நான் வந்த உடனே சொன்னேன் எனக்கு பார்த்ததுலே பிடிச்ச படம். நெஞ்சுக்கு நீதி நலன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும்
இந்த டீமுக்கு, இந்த டீம்னா நாளை இயக்குனர் டீமுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த மதன் சார் அவர்களுக்கும் பிரதாபோத்தன் சார் அவர்களுக்கும் இந்த டீம் சார்பாக ஒரு சின்ன மொமெண்டோ. Audience, thank you so much.